तस्य ज्ञानाञ्जनचलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे கிருஷ்ணா। பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பணிவான நமஸ்காரம். இன்று ஸ்ரீமத் பாகவதத்தில் நான் படித்த ஸ்லோகம் இரண்டாம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்தில் 36வது ஸ்லோகம் சதுஸ்லோகி, பாகவதத்தினுடைய சாராம்சமான 4 ஸ்லோகத்துடைய கடைசி ஸ்லோகம். இந்த 36வது ஸ்லோகத்துக்கு ஸ்ரீல பிரபுபாதர் 13 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கார். அதை கடந்த 3 தினங்களாக அந்த 13 பக்கங்களையும் 3-3 பாகமாக பிரித்து 4-4 ஸ்லோகங்களாக 4-4 பக்கங்களாக ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்தின் 36வது ஸ்லோகத்துடைய பொருளுரை 13 பக்கம், அது 4-4 பக்கமாக படித்து இந்திய கடைசி அந்த ஸ்லோகத்துடைய கடைசி 4 பக்கம். அப்ப இந்த ஒட்டுமொத்த ஸ்லோகத்திலையும், அதாவது இந்த 13 பக்கத்திலையும் ஸ்ரீல பிரபுபாதர் வலுவாக ஸ்தாபனம் செய்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் ஒரு நபர், புருஷோத்தமர், சச்சிதானந்த சுரூபி. அவரை வந்து தூய்மையான பக்தி தொண்டால் மட்டுமே அடைய முடியும், கலங்கமில்லா பக்தினால. அதனால இந்த 4 ஸ்லோகமும், ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த 4 ஸ்லோகமும் ஸ்ரீமத் பாகவதத்தின் ஒட்டுமொத்த சாராம்சமா இருக்கு. வேற எந்த முறையாலும் பகவானை அடைவதோ, அவரை புரிந்து கொள்வதோ, பகவானை அணுகுவதற்கோ, அவரை புரிந்து கொள்வதற்கோ, அவரை உள்ளவாறு தெரிந்து கொள்வதற்கோ, அவரை அடைவதற்கோ வேற எந்த மார்க்கம் உதவாது. வேற எந்த மார்க்கத்தில் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் இறுதியில் அவங்க பக்தி தொண்டுங்கிற பாதைக்கு வந்தே ஆக வேண்டும். பக்தி தொண்டு என்ற பாதைக்கு வராமல் ஒருவராலும் பகவானை பற்றிய நாம ரூப குணாதிசயங்களை உள்ளவாறு புரிந்து கொள்ள முடியாது. பக்தி தொண்டால் மட்டும்தான் அப்ப எந்த மார்க்கத்துல போனாலும் இறுதியாக அவங்க பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். கிருஷ்ண பக்தர் அல்லது பக்தி யோகி அல்லது பக்தி மார்க்கம் என்ற தளத்தில் அவங்க நிலை பெறாமல் அவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. இரண்டாவது பாயிண்ட், முதல் பாயிண்ட், முதல் கூற்று. இரண்டாம் கூற்று, அந்த பரமசத்தியம் அவரே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமசத்தியம். அந்த பரமசத்தியமான புருஷோத்தமரை பக்தி தொண்டால் மட்டும்தான் அணுக முடியும். அவர்தான் பரமசத்தியம். மற்ற பிற தேவர்கள் எல்லோரும் அவருடைய சேவகர்களே. எல்லா மார்க்கும் அந்த பரமசத்தியத்தை அணுகுவதற்காகத்தான் அப்படின்னு இந்த அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல ஸ்ரீமத் பாகவதம் வலுவாக ஸ்தாபனம் செய்து சுகதேவ் கோசாமி பரீட்சித் மகாராஜ இடத்துல மிக அற்புதமான இந்த வர்ணனைகளை சொல்ற. அப்போ பிரம்மதேவர் வலுவாக ஸ்தாபனம் செய்யறாரு தன்னுடைய சீடரான நாரதன். பகவானே நேரடியாக வந்து இந்த 4 ஸ்லோகம் மூலமாக அந்த வேதத்துடைய ரகசியம், வேதங்கள் ரிக் யஜூர் சாம அதர்வ 4 வேதங்கள், அந்த வேதங்களுடைய ரகசியம் அவர் தான், பரம புருஷோத்தமன் தான். அந்த பரம புருஷோத்தமன் பரமசத்தியம் முழுமுதற் கடவுள் பரபிரம்மம். அந்த பகவானே ஹரி. அந்த ஹரியே பகவானே பிரம்மர் முன்பாக தோன்றி அந்த படைப்புக்கான ரகசியமும் அதற்கு பின் மறைந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான சிருஷ்டிப்பு லீலையும் அவர் தன்னுடைய பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களும் பிரம்மாவுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்படி ஒட்டுமொத்த வேதத்தின் சாரத்தையும் 4 ஸ்லோகத்துல பகவான் பிரம்மதேவருக்கு நல்கிறார். அதனை அவ்வாறே பெற்றுக்கொண்ட பிரம்மா
அதை தன் சீடரான நாரதருக்கு வழங்குகிறார். அதையும் அவ்வாறே பெற்றுக்கொண்ட நாரதர் அவர் தன்னுடைய சீடரான வியாச மகரிஷிக்கு நல்குகிறார். அப்போ உன்னதமான அறிவு, உன்னதமான அறிவு என்பது மேலிருந்து இறங்கி வருது, பகவானிலிருந்து இறங்கி வருது. கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர் இப்படி மேலிருந்து பெறக்கூடிய அறிவு, மேலிருந்து பகவானிலிருந்து இறங்கி வருது. ஏன்னா தர்மம் து சாட்சாத் பகவத் பிரேரிதம், தர்மம் என்பது பகவான் தோற்றுவிப்பது. பகவான் தர்மச தத்துவம் நிகிதோ குகாயாம், தர்மத்தின் தத்துவங்களை புரிந்து கொள்வது மிக கடினமானது. ஓரொருத்தருடைய தர்மம் என்ன, நம்முடைய தர்மம் யாரை நோக்கி செய்யப்படணும், அந்த தர்மத்துடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும், மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, அதனை அடைவதற்கான சரியான மார்க்கம் என்ன, இதெல்லாமே ரொம்ப அழகாக தெளிவாக பிரம்மதேவர் பகவானிடமிருந்து பெற்றுக்கொண்டார். அப்படி அவர் பகவானிடமிருந்து பெற்றுக்கொண்டது எப்படி பெற்றுக்கொண்டார்னு பார்த்தோம். அவர் தன்னுடைய பக்தியினால, பக்தி தொண்டை பயிற்சி செய்ததுனாலதான் பிரம்மாவுக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்தினார். பகவானுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு தவம் செய்த பிரம்மா பக்தி தொண்டால் கண்களில் பிரேமம் நல்க பிரார்த்தனை செய்ய அவருடைய தவங்களும் விரதத்திலும் அவருடைய பக்தி சேவையிலும் தவத்திலும் விரதத்திலும் திருப்தி அடைந்த எம்பெருமான் அவருக்கு தரிசனம் கொடுத்து ஒட்டுமொத்த ஆத்மீக லோகத்தையும் காட்டியிருந்தார். பகவானுடைய சச்சிதானந்த ரூபம், பகவானுடைய சச்சிதானந்த தாமம், அதையெல்லாம் கட்டு கழித்தார் பிரம்மா. இப்ப பகவானே பிரம்மாவுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த நான்கு ஸ்லோகத்தை பிரம்மா விவரமாக, இங்கே நாம் படித்த நான்கு ஸ்லோகத்தையும் பிரம்மா விவரமாக நாரதருக்கு உபதேசித்தார். நாரதரும் அவ்வாறே வியாசருக்கு உபதேசித்து அது மேலும் பல கிளைகளாக புராணங்கள் இது போல பல்வேறு கிளைகளாக விவரிக்க செய்தார். அதுக்கப்புறம் பின் தோன்றி ஆச்சாரியர்கள் மாத்வாச்சாரியர், விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த சரசி தாக்கூர், ஸ்ரீல பிரபுபாதர், இந்த மாதிரி ஆச்சாரியர் மூலமாக பிரம்மா என்ன உபதேசம் பகவானிடமிருந்து பெற்றுக்கொண்டாரோ அது சற்றும் குறையாமல், சற்றும் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் உள்ளவாறு அது அவ்வாறே நமக்கு வழங்கப்பட்டது. ஆஸ் இட் இஸ், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அதனாலதான் இந்த ஸ்லோகம் முடியக்கூடிய தருவாயில கடைசி பேராகிராப்ல சில ப்ரோபா என்ன சொல்றாரு, அருவாவாதிகள் இந்த நான்கு ஸ்லோகத்தையும் திரித்து கூற முயற்சி பண்ணுவாங்க. அருவாவாதிகள் கடவுளுக்கு ரூபே இல்லைன்னு சொல்றவங்க, மாயாவாதிகள் தன்னையே கடவுளா கருதுறவங்க, அகம் பிரம்மாஸ்மி நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயாவாதிகளும், கடவுளுடைய உருவத்தை மறுக்கக்கூடிய அருவாவாதிகளும் இந்த நான்கு ஸ்லோகத்தை திரித்து பொருள் கூற முயற்சி செய்வதுண்டு. ஆனா வைணவ ஆச்சாரியர்களோ அதுல சற்றும் எந்த ஒரு மாற்றம் இல்லாம அது உள்ளவாறே நமக்கு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் மாயாவாதிகளிடம் ஒருபோதும் கேட்க கூடாது. மாயாவாதி பாயிசுனிலே ஹோய் சர்வநாஸ், மாயாவாதிட்டிருந்து அதாவது கடவுளையுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, தன்னையே கடவுளா நினைக்கிறவங்க, நானும் கடவுளும் ஒன்று என்று நினைப்பவங்க மாயாவாதி, இல்லாத ஒன்னு இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கிறவங்க, தன்னையே கடவுளா நினைச்சுக்கிறவங்க, அதுதான் மாயினுடைய கடைசி வலை. சில பிரபுபார் என்ன சொல்வாரு, மாயா நிறைய வலை போட்டு ஜீவனை பிடிச்சுக்கிட்டே இருக்கு, ஜீவன்களை மாயை வலை வீசி கொண்டு பிடித்துக் கொண்டே இருக்கிறது, அதுல ஜீவன் தப்பித்துக் கொண்டே இருந்தான், கடைசி வலை மாயை வீசியது, நானே கடவுள், அந்த வலையில ஜீவன் மாட்டிக்குவான். அதுதான் மாயாவுடைய கடைசி வலை. அதுல இருந்து ஒருத்தர் தப்பிச்சுட்டானா அப்புறம் மாயாட்டுக்கு மாட்டிக்குவான். எப்படி ஜீவனை வந்து ஜீவாத்மாவ மாயா புலன்களுடைய உந்துதலால புலன்ப வச்சு பிடிக்க பாரு, அவன் அதுல இருந்து தப்பிச்சுட்டான். அப்புறம் பலனோக்கு கர்மா, இந்த யாகம் பண்ணா இந்த பலன் கிடைக்கும், அந்த யாகம் பண்ணா இந்த பலன் கிடைக்கும், அப்படி மாயா வலை வச்சு பிடிக்குது. அதாவது வேதத்தினுடைய தாத்பரியத்தை விட்டுட்டு பலனோக்கு கர்மா, புண்ணிய கர்மா செஞ்சு நான் தேவலோகத்துக்கு போகணும், மேல் உலகத்துல போய் புண்ணியத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அடுத்த ஒரு மாயாவுடைய இன்னொரு வலை. அதுல அவன் மாட்டிக்கிறான். ஒருவேளை அதுல இருந்து அவன் தப்பிச்சிட்டான்னா அடுத்தது யோகாபியாசம், நான் அஷ்டமா சித்திகளை அடையணும், அப்படி சித்திகளை பெறணும் அப்படின்னு மறுச்சு பண்ணி அதுல மாட்டிடுவான். அவன் அதிலிருந்து தப்பி கொண்டால் மாயினுடைய கடைசி வலை தன்னையே கருவலாக்கிறதுக்குரிய மாயாவாதம். ஒருவர் அதிலிருந்தும் தப்பிக்க வேண்டுமானால் அவர் தூய்மையான பகவத் பக்தருடைய திருவடிகளை சரணடையும். தூய்மையான பகவத் பக்தர்கள் ஆச்சாரியர்கள் குருமார்களுடைய திருவடியை நாம் சரணடையாமல் நாம் மாயினுடைய வலையிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது.
தைவீகேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. இந்த ஜட உலகம் மாயா சக்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது அர்ஜுனா, அது என்னுடைய சக்தி, மம மாயா துரத்யயா, வெல்ல முடியாது. யார் ஒருவர் என்னை சரணிகிறார்களோ, மாமேவே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே, என்னை சரணிவதால் மட்டுமே அது சாத்தியமாகுகிறார் கிருஷ்ணன். என்னைனா கிருஷ்ணரை, புருஷோத்தமரை, பகவானை. அப்போ ஜீவாத்மாவை நமக்கு பகவானை எப்படி சரணாகதி பண்றது, பகவானை எப்படி அடையிறது, அவர் எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுக்குண்டான தகுதி இல்லாததுனால பகவானுடைய தூய்மையான பக்தரை நாம் சரணாகதி செய்வதும் பகவானை சரணாகதும் வேறில்லை. பகவானுடைய தூய்மையான பக்தன் அந்த ஒரு மகாத்மா, அது சுத்த பக்தருடைய தாமரை திருவடிகளை சரணாகதி செய்வதும், குருமார்களுக்கு சேவனம் செய்து வைஷ்ணவருடைய சங்கத்தில் வந்து பணிவாக சேவை செய்வதும், ஆச்சாரியனுடைய திருவடிகளை சரணடைந்திருப்பதும் மாயை வெல்வதற்கான சரியான வழி. வேற எந்த முறையாலும் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அப்போ மாயாவை எதிர்த்து பெரிய யுத்தம் ஒன்று நடக்குது, நமக்கும் மாயைக்கும் பெரிய யுத்தம். அதை ஜெயிக்கக்கூடிய சக்தி நம்மிடம் இல்லை, ஏன்னா அது கிருஷ்ணருடைய சக்தி. அதனால இந்த பகவானே ஹரிநாமத்தில் இருக்கார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. ஹரிநாமம் ஜபிப்பதாலும், அதுவும் பக்தர்கள் சங்கத்துல வந்து, நான் தனியா ஹரிநாமம் ஜபிச்சு மாயை வென்றுட முடியாது. நான் ஹரிதாஸ் தாக்கூர் அல்ல, நான் ஹரிதாஸ் தாக்கூர் அல்ல, மாயை வந்து நான் தனியா ஜெயிச்சிடுவேன், அது ஒருபோது சாத்தியம் இல்லை. நாம் ஹரிநாமம் ஜபித்துக் கொண்டிருந்தாலும் தனித்து பக்தி தொண்டு செய்தால் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்குதான் பக்தர் சங்கம். பக்தர்கள் சங்கத்துல வரும்போது நமக்கு பெரும் பாதுகாப்பு. அதான் சங்கீர்த்தனம், சங்கீர்த்தனம் சங்கம் வைத்து எல்லோரும் சேர்ந்து பகவான் புகழ் பாடுவது, கீர்த்தனம் செய்வது, நாமம் ஜபிப்பது, அதுதான் பெரும் பாதுகாப்பு, பெரிய பாதுகாப்பு. வைஷ்ணவருடைய சங்கம், குருமார்களுடைய வழிகாட்டுதல், ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல், இது இல்லாம நம்மளால மாயை வெல்ல முடியாது. சோ சரணாகதி வைஷ்ணவத்திலிருந்து தொடங்கணும். பகவானே சரணாகதி பண்றதுங்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை, அதுக்குண்டான சக்தியும் நம்மகிட்ட கிடையாது. பகவானே சரணாகதி பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏனென்றால் பகவானே சரணாகதி பண்ற அளவுக்கு நமக்கு யோகிதை இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். அப்ப அந்த யோகிதையும் தகுதியும் யாரு கொடுக்கறாங்க, வைஷ்ணவர்கள் கொடுக்கறாங்க, ஆச்சாரியர் கொடுக்கறாங்க, ஆன்மீக குருமார்கள் கொடுக்கறாங்க. அதனால நாம் முதல் நம்முடைய கர்வத்தையும் அகங்காரத்தையும் விட்டு வைஷ்ணவருடைய பாதங்களை சரணும். வைஷ்ணவருடைய தாமரை திருப்பாதங்களை சரண் புகுவதால அவங்களுடைய அனுகிரகத்தினால ஆச்சாரியுடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கப்படும். பின்பு குருவோடைய அனுகிரகத்தினால பகவானிடம் சரணாகதி பிராப்தி சாத்தியமாகும், இல்லாட்டி அது சாத்தியம் இல்லை. பல்வேறு உதாரணங்கள் நம்ம புராணங்கள்ல பார்க்கலாம், பல்வேறு உதாரணங்கள். ஒருத்தர் எந்த குலத்துல பிறந்திருந்தாலும், அவர் எந்த குலமோ எந்த கோத்திரமோ, ஈவன் அவங்க விலங்குகளுடைய சரீரத்தில் இருந்தாலும், மனிதர்களை பற்றி சொல்ல என்ன இருக்கு, மனிதர்களை பற்றி சொல்ல என்ன இருக்கு, ஒருத்தர் விலங்குகளுடைய சரீரத்தில் இருந்தால் கூட அந்த விலங்கு ஆனது பகவத் பக்தனை சரணாகதி பிராப்தம் செய்யுமானால் அந்த விலங்குக்கும் பகவான் மோட்சம் தந்து விடுகிறார். ஏன், யாரேனும் ஒரு விலங்கினுடைய சரீரத்தில் இருந்தாலும் அவர் பகவத் பக்தருடைய பாதங்களை சரணாகதி செய்தாலோ, அல்லது அதிர்ஷ்டத்தினால பாக்கியத்தினால முற்பிரிவில் செய்த பக்தியினுடைய பிரயோஜனத்தினால, ஏற்கனவே முற்பிரிவில் செய்த பக்தியின் பிரயோஜனத்தினால ஒருத்தர் விலங்குடைய சரீரத்தில் இருந்தாலும் அவர் பகவானிடம் சரணாகதி பிராப்தம் செய்தால் அவர் பகவானை அடைந்து விடுகிறார், அதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. சரி, இப்ப நம்ம சத்சங்கத்துல நிறைய பக்தர்கள் இருக்கோம், நீங்க உங்க சேட் பாக்ஸ்ல போடலாம், இந்த விலங்கு பகவானை சரணடைந்து பக்தி பக்தியை பயிற்சி பண்ணி பகவானை அடைந்தது, அப்படி யாரோ உதாரணம் இருக்கா? இவர் ஒரு விலங்குடைய சரீரத்தில் இருந்த கஜேந்திர யானை. இன்றைக்கு பாகவதத்திலே வைத்து மிக அற்புதமான பிரார்த்தனையை கஜேந்திரன் யானை செய்தது. நிராதரவான நிலை, நிராதரவான நிலையிலும் யாருமே உதவி செய்ய முடியாது. எஸ், கஜேந்திரா ஜடாயு. ஓகே, நம்ம ஒவ்வொருத்தரையா பார்க்கணும். நிரா, எஸ் எஸ்,
எஸ் நாய்கள் குரங்குகள் எஸ் மானுடைய சரீரத்தில் வந்த பரதர் பின்பு ஜடபரதர் ஆனார் பரத மகாராஜ் மானுடைய சரீரத்தில் விழுந்து திரும்பியும் ஜடபரதர் என்ற பிறவி எடுத்து பகவானை அடைந்தார் பாருங்க எவ்வளவு பண்டிதர்கள் இருக்காங்க நம்ம கிளாஸ்ல நிறைய பேர் இருக்காங்க பாகவதம் நம்ம 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 கிளாஸ்ல வந்து நிறைய பாகவதர்கள் இருக்காங்க அதனால அவங்க அழகழகா சொல்லிட்டே வராங்க நிறைய பாருங்க கொஞ்ச நேரத்திலே நிறைய பக்தருடைய அதாவது சரீரம் ஒரு பொருட்டு அல்ல பகவானை சரணாகதி செய்வதற்கு சரீரம் இந்த உடல் ஒரு பொருட்டு அல்ல சரணாகதி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவசியம் நான் பகவானுடைய திருப்பாதங்களை சரண் புக வேண்டும் என்று அடைக்கலம் பெற வேண்டும் எனக்கு இந்த உலகத்துல வேற அடைக்கலமே கிடையாது என்னை யாரும் பாதுகாக்க முடியாது நிராதரவான நிலையில் நான் இருக்கிறேன் ஓ எம்பெருமானே கேசவா ஆதி மூலமே நாராயணா பிரபு நீங்க தான் எனக்கு ஒரே அடைக்கலம் என்று சரணாகதி பிராப்தம் செய்தால் அந்த விலங்குக்கும் அனுகிரகம் செய்கிறார் பகவான் அப்ப கஜேந்திர யானை அவர் ஒரு விலங்கினுடைய உடல்ல இருந்தாலும் அவர் மரணத்தினுடைய தருவாயில குலத்துல முதலையால கால் தீண்டு கப்பப்பட்டு அப்படியே ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு பெரும் முயற்சி செய்தார் கஜேந்திரன் தன் உடலுடைய முழு சக்தியும் கஜேந்திர யானை காட்டின் அரசன் 10,000 யானை பலம் கஜேந்திரனுக்கு கஜேந்திரனுக்கு தன் முழு சக்தியும் பிரயோகிச்சார் விடுபட முடியல முதல விட்டப்பாடு இல்ல கரையில் நின்று கொண்டிருந்த பெண் யானைகள்லாம் உதவி செய்ய ஆரம்பிச்சது கரையில் நின்று கொண்ட பெண் யானைகள் தும்பிக்கையோடு தும்பிக்கை சேர்த்து தும்பிக்கையோடு தும்பிக்கை சேர்த்து கஜேந்திரன் அப்படி இழுக்கலாம்னு பாத்துச்சு முடியல போராடி பார்த்து அந்த யானையெல்லாம் விட்டுட்டு போயிடுச்சு கொஞ்ச நேரத்துல பக்த யானைகள்லாம் ஓடிடுச்சு இதை ஒண்ணு நம்மளால காப்பாற்ற முடியாது அப்போ கஜேந்திரனால் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியல அவர் கூட வந்த உறவினர்கள் நண்பர்களால பெண்களால காப்பாற்றப்பட முடியல சரி தேவர்களாலதான் காப்பாற்ற முடியுமா அதுவும் முடியாது கஜேந்திரனுக்கு நன்றாக தெரிந்தது என்னை மரணத்திலிருந்து விடுவிக்க முடியுமானால் அது பரமபுருஷரான பகவான் ஹரியினால் மட்டும்தான் முடியும் வேற யாராலும் முடியாது அதனால அந்த உயிர் போகக்கூடிய வேதனை பெரும் வேதனையோடு அந்த குளத்திலிருந்து ஒரு தாமரை பூ எடுத்து ஓ ஆதி மூலமே எம்பெருமானே கேசவா என்று பிரார்த்தனை செய்தார் உடனே பகவான் விரைந்து வந்தார் வந்து கஜேந்திரனை விடுவித்தார் அவர் ஆதி மூலமே என்று அழைத்த பொழுது தேவர்கள் கூட கேட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனா தேவர்களுக்கு புரிந்தது கஜேந்திரன் எங்களை கூப்பிடல என நாங்க ஆதி மூலம் அல்ல அது மட்டுமல்ல கஜேந்திரன் எங்களை அழைக்கவில்லை அவர் மரணத்தின் தருவாயில் இருக்கிறார் அவரை யாரால் விடுவிக்க முடியும் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடியக்கூடிய அதிகாரம் நாராயணனுக்கு மட்டுமே உண்டு முக்தி பிரதானாம் சர்வேஷம் விஷ்ணு ரேவ நசம் செய்யற அவரை தவிர ஒருவரால் முக்தி வழங்க முடியாது என்று தேவர்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஏன்னா தேவர்களுக்கு தெரியும் கஜேந்திரனை விடுவிக்கக்கூடியது ஒருவரால் மட்டும்தான் முடியும் அந்த பரமபுருஷோத்தமரால் வேற யாராலும் ஜீவனை பிறப்பிறப்பு சக்கரத்தில் விடுவிக்க முடியாது தேவர்கள் பல்வேறு பௌதி வசதிகளை கொடுக்கலாம் தேவர்கள் நமக்கு தேவலோக பதவி கொடுக்கலாம் பல்வேறு வசதிகள் கொடுக்கலாம் இக உலக புலன்பத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கொடுக்கலாம் ஆனால் அவர்களை பிறப்பு இறப்பிலிருந்து விடுவிக்க முடியாது தேவர்களால ஜீவாத்மாவை பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலிருந்து ஒருபோதும் விடுவிக்க முடியாது அது பகவானால் மட்டுமே முடியும் அப்ப கஜேந்திரன் பிரார்த்திக்க பகவான் வந்து கஜேந்திரனை இந்த குளத்திலிருந்து மேல தூக்கி அந்த முதலைக்கு மோட்சம் கொடுத்து கஜேந்திரனை விடுவித்து ஆத்மீகளை வந்து கலசிட்டு போனாங்க அப்புறம் வேற என்ன பேசணும் கஜேந்திர யானை ஜடாயு ஜடாயு ஒரு பருந்து ஜடாயு மட்டுமல்ல ராமாயணத்துல ஜாம்பவான் கரடிகளின் அரசன் ஜாம்பவான் கரடி ஜடாயு பருந்து கோடான கோடி வானரங்கள் ஹனுமான் அங்கதன் நலன் நீலன் ஜாம்பவான் சாரி சுக்ரீவன் கோடான கோடி வானரங்கள் இந்த வானரங்களுக்கு முறையான போர் பயிற்சியும் கிடையாது இவங்கெல்லாம் மனிதர்களை போல போர் பயிற்சி எடுத்துக்கிட்டது இல்ல யாரோ குரு கிட்ட போய் அஸ்திர சாஸ்திர வித்தைகள்லாம் கத்துக்கிட்டவங்க அல்ல குரு கிட்ட போய் குருகுலத்துல படிச்சு போர்க்கலை எப்படி ஆர்மி ட்ரைனிங் போர்க்கலையை கத்துக்கிட்ட வானர்கள் அல்ல அவங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சண்டை போடுவாங்க அணில் உட்பட பாருங்க அணிலும் சேவை பண்ணுங்கிற நவநீத கிருஷ்ண பிரபு அணில் கூட பகவானுக்கு சேவை செஞ்சது அணிலே
நாய் கூட செஞ்சதுன்னு சொன்னாங்க இல்லையா. சைதன்யமா அப்படி கருணையினால நாய்க்கு கூட மோட்சம் கிடைச்சது. அந்த மகாபிரபு கருணை அந்த நாய்க்கு எப்படி கிடைச்சது? வைஷ்ணவ ஆச்சாரியருடைய கருணையினால், சிவானந்த சேனுடைய கருணையினால. சிவானந்த சேனா என்ற பெரும் ஆச்சாரியர், அவருடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளே வைஷ்ணவருக்கு சேவனம் பண்ணிட்டே இருக்கிறதா. வைணவர்களை யாத்திரை அழைச்சிட்டு போறது, அவங்களுக்கு பிரசாத விநியோகம் பண்றது, அவங்களை தங்குறதுக்கு ஏற்பாடு, எல்லா சேவனம் எல்லாமே பக்தர்கள் செஞ்சார். அப்பேற்பட்ட உத்தமமான பக்தருடைய சங்கம் அந்த நாய்க்கு கிடைச்சது. கடைசியில் என்னாச்சு? நாயும் மோட்சம் அடைச்சது. நாய் மோட்சம் அடைச்சது, அணில் மோட்சம் அடைச்சது. அயோத்தியாவின் ஒட்டுமொத்த ராமாயணத்துல ஒட்டுமொத்த ஜீவன்கள், வானரங்கள், கரடிகள், யாரெல்லாம் ராம ராவண யுத்தத்துல கலந்துகிட்டாங்களோ எல்லா வானர்களையும், ஒட்டுமொத்த அயோத்தியா பிரஜைகளையும் பகவான் ஸ்ரீராமர் ஆன்மீகத்துல அயோத்தியா கழிச்சிட்டு போயிட்டார். இந்த பூமியில லீலை முடிஞ்ச உடனே எல்லா ஜீவன்களையும், ஒருத்தரை விடாம எல்லா ஜீவன்களையும் பகவான் ஆத்மீக லோகத்திற்கு அயோத்தியாக்கு அழைச்சிட்டு போயிட்டார். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி. வானரங்கள் ஜடாயுக்கு மோட்ச பிராப்தி, தன் உயிரை பணையம் வைத்தார் ஜடாயு சீதா மாதாவை காப்பாத்து. ஜடாயு ஒரு மலை மேல உட்கார்ந்துருக்கார், ராவணன் சீதையை பிடிச்சு இழுத்து போறான் புஷ்ப விமானத்துல. சீதா மாதா அழறாங்க, ஓ ராம் ஓ லக்ஷ்மண், ஓ ராம் ஓ லக்ஷ்மண், சீதா தேவி அழறாங்க. இதை பார்த்த உடனே ஜடாயு கோபத்தோட போய் நேர ராவண முன்னாடி கக்கை வச்சுட்டு மேல போனார். ஏ அயோக்கியனே ராட்சசா, ஜாரிகண்டா வனத்தில், எஸ் அடுத்தது ஜாரிகண்டா வனத்துல பாருங்க எவ்வளவு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. ஜாரிகண்டா வனத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை போகும்போது ஓரொரு மிருகங்களுக்கும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுத்தார். எந்த மிருகங்களாம் துவேஷம் கொண்டிருக்குமோ அந்த மிருகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டன. மயிலை கண்டா பாம்புக்கு பயம், சிறுத்தையை கண்டா மானுக்கு பயம், சிங்கத்தை கண்டா காட்டு வேறுமைக்கு பயம். ஆனா சைதன்ய மகாபிரபு அந்த வழியா போகும்போது எந்தெந்த மிருகங்கள் பயம் தேசம் கொண்டிருக்குமோ அந்த மிருகங்கள் கீரியும் பாம்பும் ஆலிங்கனம் செய்து கொண்டது. எல்லாம் கேட்க தமாசா இருக்கும், என்ன கதை விடுறீங்களா? கீரியும் பாம்பும் ஆலிங்கனம் பண்ணிக்கிச்சான், பாம்பும் மயிலும் கட்டிக்கிச்சான், சிங்கமும் சிறுத்தை இருக்கிற இடத்துல மான்கள்லாம் போய் அது கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிச்சான், காட்டெருமை சிங்கத்தோடு சேர்ந்து டான்ஸ் ஆடிச்சான், யானைகள் கூட எல்லா மிருகங்களும் என்ன கதை விடுறீங்களா சுவாமி? சம்சய ஆத்மா வினசதி, சந்தேகப்படக்கூடியவங்களுக்கு இது புரியாது. யார் ஒருத்தர் பக்தியோடு பணிவோடு பகவத்கதைகளை கேட்கிறாங்களோ அவங்களாலதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஏவே மதவிதம் திஷ்டம் அனுதிஷ்டந்தி மாணவா, ஸ்ரத்தா வந்தோ அனுசூயந்தோ. யார் ஒருத்தர் நம்பிக்கையோட பொறாமையின்றி, யார் ஒருவர் கிருஷ்ணர் அழகா சொல்றார் கீதையில, யார் ஒருவர் நம்பிக்கையோடும் பொறாமையின்றி இதை கேட்கிறார்களோ அவர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும். பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரித்தாமிரதம், இதில் உள்ள கதைகள், இதில் உள்ள தத்துவங்கள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், இதெல்லாம் கற்பனை செய்தாலோ இல்ல வாத பிரதிவாதம் செய்வதாலோ, வரட்டு தத்துவத்தை பேசுவதாலோ, என்னுடைய குவாலிபிகேஷன், மெட்டீரியல் குவாலிபிகேஷன், நான் எம்ஏ பிஹெச்டி எம்ஃபில், ஐ எம் அ டாக்டர், ஐ எம் அன் அட்வொகேட், இதெல்லாம் வச்சு புரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் ஒன்றுத்துக்கு உதவார், இது எதுவுமே உதவார். என்னுடைய பௌதீக தகுதி, என்னுடைய உயர்ந்த குல பிறப்பு எதுவும் உதவார். ஒன்றே ஒன்றுதான், நான் சரணாகதி பிராப்தம் செய்ய வேண்டும். யாரை? ஒரு தூய்மையான பக்தனை, வைஷ்ணவ ஆச்சாரியர், வைஷ்ணவர்களை, குருமார்களை சரணாகதி பிராப்தம் செய்தால் அல்லாது இந்த தத்துவங்களையும் இந்த கதைகளையும் நாம் உள்ளவாறு புரிந்து கொள்ளவே முடியாது. அது புரியாத புதிராகவே இருக்கும். இதனால பக்தர் அற்றவங்க, இப்போ இளைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் இதுக்கு வேடிக்கையா இருக்கு. என்ன சுவாமி சும்மா கதை விடுறீங்க? மானும் மயிலும் கட்டி டான்ஸ் ஆடிச்சு, சிங்கமும் சிறுத்தையும் கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடிச்சு, இதெல்லாம் நம்பணுமா? நாங்கள் நடந்தது உண்மை. 500 வருடங்களுக்கு முன்பாக ஜாரிகண்டா காட்டு வழியா சைத்தன்யமா போகும்போது நடந்தது. அதற்கான எவிடன்ஸ் சைத்தன்ய சரிதாமத்தில் இருக்கு, சாஸ்திரத்தில் இருக்கு. சாதுக்கள் ஏற்றுக்கொள்றாங்க, அதனால நாமும் ஏற்றுக்கொள்ளும். சாது நம்முடைய நம்பிக்கை, நம்ம நம்பிக்கை எப்போ வலுவாகுது, நம்ம நம்பிக்கை எப்படி உறுதியாகுது? சாது சாஸ்திரம் குரு, சாதுக்கள்ன்றது கேட்பது, சாஸ்திரங்கள் கண்கொண்டு பார்க்கறது,
ஆச்சாரியனுடைய திருவடிகளால் உணர்வது. அப்போ ஜடாயு ஜடாயு காளிய நாகம் சோ ஜடாயஸ் காளிகளுக்கு பகவான் கருணை கொடுத்தார், பாருங்க நிறைய வந்துட்டே இருக்கு. சோ ஜடாயு தன் உயிரை பணைய வைச்சார், ஏ அயோக்கியனே ராட்சசா மரியாதையா சீதா மாதா வெட்ட விட்டுட்டு போயிடு, இல்லைன்னா அவனை கொண்டுடுவேன். ராவண நினைச்சா இதுன்னு ஒரு அற்ப பருந்து, இந்த பருந்துக்கெல்லாம் நான் பயந்துக்குவா வேணும். ராவணன் தன் ஆயுதங்களை கொண்டு ஜடாயை தாக்க ஆரம்பிச்சு, ஜடா என்ன பண்ணார், போராடுற தன்னுடைய ரெக்கைகளை கொண்டு அட்டிச்சு ராவணனை பலாறு அறையிற, தன் அழகுகளை கொண்டு ராவணன் கொத்துற, அவன் கையை கொத்துறாரு, காலை கொத்துறாரு, தலையை கொத்துறாரு, பீஸ் பீஸ் ஆகும். ஆரம்பத்துல ராவணன் நினைச்சா இந்த ஜடாய் ஒரு சாதாரண பருந்துன்னு, இது ஒரு சாதாரண பருந்து இல்ல, இது ராட்சச பருந்தா இருக்கே, என்ன செய்யறது, இப்போ கடினமான யுத்தம், ஜடாயு ஒரு பெரிய சவால் ஆயிட்டார் ராவணன். ராவனுக்கும் ஜடாயுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்தது, அவன் தலைகளை கொத்துவார் ஜடாயு, தன் அழகால கொண்டு ராவனுடைய தலையை கொத்துனா அந்த தலை முறிஞ்சிரும், திரும்பி இன்னொரு தலை வரும், இன்னொரு தலையை கொத்துனா திரும்பி அவன் தலையை கொத்த கொத்த அவன் தலை வந்துகிட்டே இருக்கு. ஜடாயு விட்டாம போராடுறார், பெரும் யுத்தம், ராவணனுக்கு பெரும் சவால் ஆயிடுச்சு. ராவணன் நினைச்சு இது ஒரு சாதாரண பருந்து நினைச்சு, இது இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கேன். சீதா மாதா சொல்றாங்க, ஜடாயு போங்க போங்க, இங்க போங்க, நீங்க சண்டை போடாதீங்க, போங்க பிரபுட்ட போங்க போங்க, இந்த அரக்க ஒன்னு கொண்டுடுவான், போங்க ஜடாயு போங்க. ஜடா இல்ல சீதா மாதா, என் உயிரே போனாலும் சரி, இந்த அரக்கனை உங்களை அழைச்சு போக நான் விடமாட்டேன், இந்த அரக்கனை உங்களை தூக்கி போக விடமாட்டேன், என் உயிரே போனாலும் சரி அப்படின்னு போராடி போராடி கடைசியில் என்னாச்சு, ராவணன் ஜடாயு சோர்வடைய ஆரம்பிச்சாரு. ஜடாயு ரொம்ப வயதான பருந்து, ராமனுடைய தந்தையான தசரதனுடைய நண்பன், அப்ப எவ்வளவு வயதாய், ரொம்ப வயதான பருந்து, தன்னுடைய முழு சக்தியும் பிரயோகிச்சு போராடினார். கடைசி ராவணன் தன் உடைவால உருவி ஜடாயோட ரெண்டு ரக்கையும் வெட்டிட்ட, அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட மேலிருந்து அப்படியே ஒரு சதை பிண்டம், ஒரு ஒரு மாமிச பிண்டம் போல மேலிருந்து கீழே விழுந்தார் ஜடாயு. ராமா ராமா ராம நாமத்தை சொல்லிட்டு அப்படியே மேலிருந்து விழுந்தார். சீதாதேவி அழறாங்க, தன் பக்தருடைய பிரிவு தாங்காம அழறாங்க அழறாங்க, ஜடாயு ஜடாயு அப்பவே சொன்னேன் போங்க போங்க. ஜடாயு சொன்ன, எப்படி அம்மா நான் உங்களை விட்டு போவேன், இந்த அரக்கண்டை உங்களை விட்டுட்டு போறதா, உயிரே போலாலும் சரி. கடைசி மூச்சு வரை போராடுங்க ஜடாயு, அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட விழுந்திருக்க, கண்ணு முன்னாடியே ஜடாயு முன்னாடியே ராவணன் சீதையை எழுதிட்டு போற அழற, ராமா ராமா என்னால முடியலையே நான் தோத்து போயிட்டேனே அழற. என்னாச்சு அப்புறம், ராமர் சீதையை தேடி வராரு, பார்த்தா இந்த பருந்து குத்து உயிரும் கொலை உயிருமா கிடக்கு, உடம்பெல்லாம் ரத்தம். ராமர் நினைச்சிட்டாரு, ஒருவேளை இந்த பருந்து சீதையை கடிச்சிருக்குமோ, கிட்ட வந்து பார்த்தா அது ஜடாயு. ஜடாயு என்னாச்சு, ஜடாயு 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 எடுத்து தன் மடியில போட்டுட்டார் பகவான். ஜடாயு எடுத்து தன் மடியில போட்டுட்டு கண்ணுலேருந்து ஒரு கண்ணீராலே அவர் நினைச்சு அபிஷேகம் பண்ணிட்டார். என்ன ஆச்சு ஜடாயு, உனக்கு என்ன நடந்தது, அப்போ என்னால முடியல, நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், அந்த அரக்கனிடமிருந்து சீதாதேவி என்னால் காப்பாற்ற முடியல, என் கண்ணு முன்னாடியே சீதையை அபகரிச்சு போயிட்டான். சீதாதேவி பிரிவு கேட்ட ராமர் அழறார், ஜடாயு அப்படியே ராமா 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 ராம நாமம் சொல்லி அப்படியே அவர் மடியில உடம்பு விட்டார். தன் தந்தையாருக்கு எப்படி ஈம சடங்கு பண்ணாரோ அந்திம கிரியா, தன் தந்தைக்கு எப்படி அந்திம கிரியா செய்தாரோ தசரதருக்கு, அதே போல ராமன் ஜடாயு உடலுக்கு அந்திம கிரியை பண்ணார், தந்தையோட ஸ்தானத்தில் வச்சுக்கிட்டார் ஜடாயு. யோசிச்சு பாருங்க, ஒரு பருந்துன்னு நம்ம சொல்லிடலாம், ஆனா தன்னுடைய தந்தையாரோட ஸ்தானத்தை கொடுத்துட்டார். ராமனுக்கு ராவணனுக்கும் ஜடாய்க்கும் நடந்த யுத்தத்துல ஜடாயு தோத்து போனார், ஆனா உண்மையில ஜடாயு வெற்றி கொண்டார். என்ன வெற்றி அடைஞ்சாரு, பகவானுடைய சேவையில உத்தமமான பக்தருக்கு இடத்தை பிடிச்சுக்கிட்டார். அந்த பௌதிகமான போர்ல ராவணனுக்கும் ஜடாயுக்கும் நடந்த போர்ல ஜடாயு தோத்து போனார், அந்த உடலை விட்டார். அப்ப பௌதிகமான கண்ணோட்டத்துல பார்த்தா ஜடாயு தோத்துட்டாரு, ஆனா ஆத்மீய கண்ணோட்டத்துல பார்த்தா ஜடாயு வென்று விட்டார். என்னவென்றார், பகவான் ஹிருதயத்தில் ஒரு இடம் பிடிச்சார், பகவான் அவர் தன் தந்தையோட ஸ்தானத்தில் வச்சு இறுதி சடங்கு பண்ணார். ஜடாயு இன்னும் சாட் பாக்ஸ் நிறைய பேர் வந்துருது, பக்தர்கள் போட்டுட்டே இருக்காங்க, லிஸ்ட் போயிட்டே இருக்கு,
நம்ம வாணரங்கள் ஜடாயு கஜேந்திர யானை ஜாரிகண்டா வனத்தில் உள்ள எல்லா விலங்குகளுக்கும் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமத்தை கொடுத்தாரு. காளிங்கன்கிற சர்பத்தின் மேல் நடனம் ஆடி காளிங்கனுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுத்தாரு. சில வேளையில மன்னர்கள் வந்து விலங்குடைய சரீரத்தில் போவதுண்டு. அப்போ மிருக மகராஜ் வந்து ஒரு காட்டு பள்ளியோட வடிவம் எடுத்துக்கிட்டாரு, அவருக்கு பகவான் மோட்சம் கொடுத்தாரு. வித்யாதர முக்தி, வித்யாதரன் அப்படிங்கிற ஒரு கந்தர்வன் பாம்பினுடைய வடிவில் அனக்கொண்டா, பெரிய அனக்கொண்டா பாம்பு அந்த வடிவில் இருந்தார். ஸோ கிருஷ்ணனுடைய தாமரை பாதம் பட்ட உடனே வித்யாதரன் முக்தி அடைந்தார். மாதிரி பல்வேறு புராணங்கள், பல்வேறு சரித்திரங்கள் உண்டு பகவானுடைய அனுகிரகம் கிருஷ்ணனுடைய கருணையினால. அந்த முதலைக்கு கூட மோட்சம் கொடுத்தார். ஹூக்கு கந்தர்வன் முதலையா இருந்தான், அவனுக்கும் பகவான் மோட்சம் கொடுத்தாரு. சுதர்சன சக்கரத்தினால தலை வெட்டப்பட்டு அவன் முதலையுடைய சரீரத்துக்கு விடுபட்டு அவன் தேவலோகத்துவான். இப்படி நிறைய உதாரணங்கள் விலங்குகளுடைய சரீரத்தில் இருந்தாலும் பகோலா. ஸோ இப்படி நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம் புராணங்களில், எண்ணற்ற உதாரணங்கள் கிருஷ்ணலீலை, ராமலீலை, சைத்தன்ய மகாபிரபு லீலை. அப்போ சரணாகதின்னு வந்து விட்டால், சரணாகதி என்று வந்து விட்டால் அவர் விலங்குடைய சரீரமா இருந்தா கூட பகவான் எந்த சரீரம் என்று பார்ப்பதில்லை, அந்த ஆன்மாவைத்தான் காண்கிறார். இந்த ஆன்மா என்னை சரணாகதி செய்து விட்டது, அதனை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு பகவானுடைய. பக்தனிடமும் போய் கையை தூக்கிறார் அவ்வளவுதான், ஆனால் அது அவன் கையை தூக்கிட்டாலே அவனை பராமரிக்க வேண்டியதும் அவனை விடுவிக்க வேண்டியதும் அது பகவானுடைய பொறுப்பாயிடுது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி விருந்தாவனத்தில் பசுக்கள் கிருஷ்ணரே சரணாகதி பண்ணியிருந்தாங்க, கன்றுகள் பசுக்கள் மாதிரி நிறைய உதாரணம் சொல்லிட்டே போலாம், நிறைய இருக்கு. குருவாயூர்ல கேசவன் யானை, அது குருவாயூரப்பனுக்கு சேவை பண்ணி வயது ஆகி போய் உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. அப்ப கூட அந்த யானை என்ன நினைக்குது, சாயந்தரமானா குருவாயூரப்புறம் வந்து யானை மேல உட்கார வச்சு கோயிலை சுத்தி வளம் வருவாங்க, அதுக்கு ஸ்ரீவல்லின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீவல்லினா கிருஷ்ணா, குருவாயூரப்பன் உண்டி கிருஷ்ணன். கிருஷ்ணர் கோயிலிருந்து வெளியில வந்து ஒரு அழகான பல்லக்கில் உட்கார வச்சு அவரை யானை மேல உட்கார வச்சு கோயிலை சுத்தி வருவாங்க. இந்த கேசவ யானை ஏகாதசி விரதம் இருக்கும், ஒன்றும் சாப்பிடாது, ஏகாதசிக்கு தானியமே சாப்பிடாது, அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஏகாதசி உபவாசம் இருக்கும். குருவாயூரப்புக்கு சேவை பண்றதா அவருடைய குறிக்கோள். ஒரு நாள் ரொம்ப வயசாகி போய் உடம்பெல்லாம் சரியில்லை, அப்ப கோயில் என்ன முடிவு பண்ணாங்க, இனி கேசவன் வேண்டாம், வேற யானையை கூப்பிட்டுக்கலாம். வேற யானை கூப்பிட்டாங்க, கேசவன் விட மாட்டேங்கிற. அந்த சேவை என்னுடையது, நான் தான் செய்யணும். என் உடல் பிரிந்தாலும், இந்த உடல் இருந்து ஆத்மா பிரிஞ்சாலும் அது பகவானின் திருப்பாதத்தில் இருக்கணும், அந்த சேவையை விட்டு கொடுக்க கூடாது. யானை வந்து ரொம்ப அடம் பிடிக்குது, ரொம்ப தூரத்தில் கட்டி வச்சுட்டாங்க, இவருக்கு முடியாது கேசவனால் ரொம்ப தூரத்தில் கட்டி வச்சாங்க. வேற ஒரு யானையை கொண்டு வந்து குருவாயூரப்பர் அது மேல உட்கார வைக்கிறாங்க கிருஷ்ணரை. இந்த கேசவன் யானை சங்குலி அறுத்துக்கிட்டு அறுத்துக்கு ஓடி வரும், சங்குலி அறுத்து ஓடி வந்து தும்பிக்கையை உயர்த்தி விளிரிண்டு ரெண்டு காலையும் முன்ன கீழே வச்சு அப்படி முதுகு காக்கிதான், பகவானை என் மேல வைங்க, பகவான் நான் தான் அழைச்சிட்டு போவேன், அது என்னுடைய சேவை அப்படின்னு அன்பு செஞ்சது. வேறுபட்ட உத்தமமான ஆத்மா. நீங்க குருவாயூர் கோயிலுக்கு போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே அங்க யானையோட போட்டோ மாட்டிடும், கேசவருடைய சித்திரம். பகவானுக்காக வாழ்நாள் முழுதும் சேவை செய்து அப்படியே பகவானை நினைவே சரீரத்தை விட்டுருக்கான் கேசவையா. மாதிரி நிறைய இருக்கு, இதெல்லாம் கண்ணு முன்னாடி இது நடந்து இப்ப நடந்த கதை. கஜேந்திரனுடைய லீலையாவது எப்பயோ நடந்தது பல யுகங்களுக்கு முன்னாடி, ஆனா கேசவங்கிற யானை இப்ப சமீபத்துல கண்ணு முன்னாடி நடந்த லீலை. இப்ப வேணா சொல்லிடலாம், நீங்க சும்மா கஜேந்திரனுடைய கதையெல்லாம் விடாதீங்க, அது எப்பயோ நடந்தது, அது உண்மையா பொய்யான்னு தெரியாது அப்படின்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாம். யாரு, பாகவதத்தை நம்பாதவங்க, கிருஷ்ணனுடைய புகழை நம்பாதவங்க, பகவானுடைய லீலைய கருணையை நம்பாதவங்க, அவங்க வேணா ஆர்கியூ பண்ணலாம். சும்மா இந்த கதையெல்லாம் விடாது, கஜேந்திர யானை ஒன்று இருந்துச்சாமா அது பகவான சரணாகதி பண்ணிச்சான், இதெல்லாம் நீங்க கதை விடாதீங்க. ஆனா கண்ணு முன்னாடி நடந்த லீலை, சமீபத்துல குருவாயூர்ல கோயில நடந்த லீலை, கேசவன் யானை உயிர் தியாகம் செய்தது பகவானுடைய சேவைக்காக. அது மாதிரி பல்வேறு சரித்திரங்கள் உண்டு. சரணாகதி என்று வந்துவிட்டால் பகவான் பிறப்பை குலத்தையோ உடலையோ காண்பதல்ல, ஆன்மாவையே, இந்த ஆன்மா என்னை சரணாகதி செய்தால் நான் அனுகிரகம் செய்வேன்
இன்னைக்கு கூட கேரளால ஒரு கோயில் இருக்கு. கேரளால ஒரு கோயில், எனக்கு கோயில் பேர் இடம்லாம் மறந்துருச்சு. அங்க ஒரு முதல் இருக்கு குளத்துல, அது பகவானே பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடும், யாரையும் தொந்தரவு பண்ணாது. நீங்க யூடியூப்ல போனா பார்க்கலாம், பிரசாதம் சாப்பிட்ற முதலே நீங்க டைப் பண்ணீங்கன்னா யூடியூப்ல அதை பார்க்கலாம். நீங்க ஒரு பெரிய குளம் இருக்கும், அந்த கோயிலுடைய குளத்தங்கரையில அது முதல குளத்துல இருக்கும். பூஜாரி வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு கொண்டு வந்து அந்த பிரசாதத்தை கொடுப்பார். முதல குளத்திலிருந்து வெளியில வந்து பகவான் படி தரிசனம் பண்ணிட்டு திரும்பி குளத்துக்குள்ள போகும். இன்னைக்கு பார்க்கலாம் யூடியூப்ல. இதெல்லாம் சும்மா விளையாட்டு இல்லை, உண்மை. பக்தி சரணாகதி என்று வந்து விட்டால் அப்போ ஆத்மா, ஆத்மாவுக்கு உடம்பு ஒரு பொருட்டு அல்ல. நான் விலங்கு உடல்ல இருக்கனா, எந்த உடல்ல இருக்கேன் அது பொருட்டல்ல. நான் சரணாகதி செய்ய தயாரா இருக்கனா, பகவானும் பக்தி செய்ய தயாரா இருக்க பகவானும் எனக்கு அன்பு பரிமாற்றம் செய்யற. அப்ப அந்த முதல்ல ஏகாதசி விரதம் இருக்கும், ஏகாதசி விரதம் இருக்கும், அன்னைக்கு ஒன்றும் சாப்பிடாது. அப்புறம் பகவானுடைய பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடும், யாரையும் துன்புறுத்தாது. அந்த குளத்துல முதல்ல இருக்கிறது அங்க உள்ள எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாரையுமே கடிச்சதாவோ தீண்டியதாவோ என்னைக்கு சரித்திரத்திலே கிடையாது. அது வரும், பகவான தரிசனம் பண்ணும், திரும்பி குளத்துக்குள்ள போ. ஒரு சாது சாதுவா இருக்கு, முதலே சாதுவா இருக்கும் போது ஏன் நம்மளால முடியாது? நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க, சம்டைம் நம்ம பிரச்சாரத்துக்கு போன போது சுபாவத்தெல்லாம் மாத்த முடியாது பிரபு, சுபாவத்தை மாத்திக்கொள்ள முடியாது. யானையினால மாத்திக்க முடியுது, சிங்கத்தினால மாத்திக்க முடியுது, முதலையினால மாத்திக்க முடியுது, ஏன் நம்மளால முடியாது? சர்க்கஸ்ல நிறைய மிருகங்கள்லாம் இருக்கு, அது ரொம்ப கொடூரமான மிருகம். சிறுத்தை, காட்டு சிறுத்தை, சிறுத்தை புலி, அப்புறம் சிங்கம், பெரிய பெரிய பாம்பு, பெரிய பெரிய யானை, இதையெல்லாம் அவங்க சர்க்கஸ்கார என்ன பண்றான், தான் ஆட்டி விற்கிற மாதிரிலாம் ஆட வைக்கிறான். யானை சைக்கிள் ஓட்டும், சிங்கம் பந்து விளையாடும், சிறுத்தையும் விளையாடும், இதெல்லாம் நடக்குது. எப்படி நடக்குது? அது சுபாவம் என்னது? அது கொடூர குணப்படைச்ச சுபாவம். ஆனா அந்த சர்க்கஸ்காரன்ட்ட பயிற்சி கொடுத்து அவன் அவன் என்ன பண்றான், அதை பழைக்கிறான். அந்த விலங்கு பழைக்கிட்டு ராதாராணிஸ் ஃபேவரட் பேரட் சுக்கதேவ் பிரம்மா. சோ என்ன ஆகுது, சர்க்கஸ்காரன் அதுக்கு பயிற்சி கொடுத்து பயிற்சி கொடுத்து என்ன பண்ணிடுறான், அதை வந்து தன் சொல்ற பேச்செல்லாம் கேட்க வைக்கிறான். கொடூரமான மிருகம், ஆனா அவன் சொல்றதெல்லாம் கேக்குது. அதுக்கப்புறம் அவன் அன்பு பண்ணதுக்கு அப்புறம் அவனை விட்டு பிரியாதுக்கு மனசு கிடையாது. இன்னைக்கு கூட நிறைய நீங்க யூடியூப்ல நிறைய பார்க்கலாம், சிங்கம் உட்பட சிங்கம் புலியெல்லாம். அன்னைக்கு எனக்கு ஒருத்தர் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு, ஒரு சிங்கம், ஒரு பெண்மணி, ஒரு ஃபாரின் லேடி, ஃபாரின் மாதாஜி, ஒரு பொண்ணு ஒரு சிங்கம் வளர்த்துருந்தாங்க. தற்செயமா அவங்க பிரிச்சுட்டாங்க, ஏதோ வேலையை அங்கே போயிட்டாங்க. அவங்க திரும்பி வர்றாங்க, இந்த சிங்கம் கூட்டுக்குள்ள இருந்து அவங்களோட அன்பு வேண்டி அது வந்து உருண்டு பரண்டு அவங்கள கிட்ட போனோன்னு நக்கு 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 தன்னோட நாக்கால அந்த பெண்மணி நக்குது, தரையில உருண்டு பரடுது, அதோட அன்பை வெளிப்படுத்துது. அப்போ ஒருத்துக்கு ஒரு சுபாவம் இருக்கு, அந்த சுபாவத்தை மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? அன்புனால மாற்ற முடியும். அந்த அன்பு எப்ப சாத்தியமாகும்? கிருஷ்ணர் மேல அன்பு செய்யும் போது. நான் கிருஷ்ணர் மேல அன்பு செய்யும் போது அந்த அன்பு எல்லா ஜீவனத்திலும் சாத்தியமாகும். எல்லா ஜீவன்களையும் ஆத்ம கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும். அப்படிதான், அப்போ நான் பகவானுக்கு சேவனம் செய்ய என் சுபாவத்தை என்னால் மாற்றிக்கொள்ள முடியும். என் சொந்த முயற்சினால மாற்றிக்க முடியாது. எனக்கு வந்து அகங்காரம் இருக்கு, எனக்கு கர்வம் இருக்கு, எனக்கு பேராசி இருக்கு, எனக்கு பௌதீகத்தில் பற்றுதல் இருக்கு. இப்ப நிறைய பேர் சொல்றது, பிரபு நாங்க இவ்வளவு கால ஜபம் பண்றோம், எனக்கு அட்டாச்மெண்ட் போக மாட்டேங்குது, பற்றுதல் போக மாட்டேங்குது, அப்புறம் நாங்க இவ்வளவு நாள் பக்தி பண்றோம், எங்களுக்கு கோபம் போக மாட்டேங்குது. நாம எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கோம், பகவானுடைய அனுகிரகத்துக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கோமா, கிருஷ்ணா என்கிட்ட இந்த குறை இருக்கு, முதல்ல அதை ஒப்புக்கொள்றமானுமே. என்கிட்ட குறை இருக்குன்னு நம்ம ஒப்புக்கவே மாட்டோம், அது முதல் பிரச்சனை. என்கிட்ட குறை இருக்குன்னு நம்ம ஒத்துக்க மாட்டோம், அப்புறம் அதை போக்கிக்கிறதுக்கான முயற்சியும் பண்ண மாட்டோம். ஆனா இப்படி மட்டும் ஆரம்பிப்போம், அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், முதல்ல என்னுடைய குறைகளை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும், இரண்டாவது அதற்கான முயற்சி நடக்கும், மூணாவது பகவானை அனுக்கிறேன். அப்போ எப்படி ஒரு சிங்கம் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறானோ, ஒரு சர்க்கஸ்காரன் எப்படி தன் சிங்கத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறானோ, சிறுத்தை புலி யானை, யானைப்பாகன் சின்னவன் தான், யானை உருவத்தில் பெருசு, ஆனா யானைப்பாகன் சொல்றதெல்லாம் அந்த யானை கேட்குது. யானைப்பாகனை விடுங்க, இன்னைக்கு கூட நிறைய வீடியோ காமிக்கிறாங்க யூடியூப்ல எல்லாம், யானைப்பாகனுடைய குழந்தைங்க, யானைப்பாகனுடைய குழந்தை, 1 வயசு 1.5 வயசு தான், அந்த குழந்தை தைரியமா யானைகிட்ட போய் விளையாடுது, அந்த யானையும் அந்த குழந்தைகிட்ட விளையாடுது. அப்ப எவ்வளவு அந்த ஜீவனுக்குள்ள அன்பு இருக்கு, அதுக்கு தெரியுது இது என்னுடைய சேவகனுடைய குழந்தை,
அப்படின்னு அதுகிட்ட அன்பு பண்ணுது. அந்த குழந்தை தைரியமா போகுது, யானை கிட்ட போய் அதுக்கு பிரசாதம் சாப்பாடு கொடுக்குது, அது கூட விளையாடுது. அந்த யானையும் அந்த குழந்தை கிட்ட விளையாடுது. யானைப்பா அவனை கூப்பிடுது, யானை விளையாடுறது. அப்ப எல்லா ஜீவனுக்குள்ள அன்பு இருக்கு, எல்லா ஜீவனுக்குள்ளயும் அன்பு இருக்கு, ஆனா அது மறைஞ்சு போயிருக்கு, யார் மேல செய்யணும்னு தெரியல. அது போலதான் மனிதனுக்குள்ளேயும் அன்பு இருக்கு. அந்த அன்பு எப்ப பிரேமமா மாறும், பகவான் மேல செய்யும் போது. அதுதான் உண்மை. நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்தகோகோய் ஸ்ரவணாதி சுத்த சித்தி கரோதகோய், அதெல்லாம் மறந்து போயிட்டனும். அதை கேட்க கேட்க விழிப்படையும். பகவானுடைய கதைகளை கேட்க கேட்க ஒரு யானையினால சேவை பண்ண முடிஞ்சது, ஒரு பருந்துனால சேவை பண்ண முடியுது, வானர்களால சேவை பண்ண முடியுது. அவங்க சேவையும் பகவான் ஏத்துன்றாரு, அவங்க சரணாகதி பண்றாங்க, அப்ப ஏன் என்னால பண்ண முடியாது? அப்ப நான் என்ற அகங்காரத்தை விட்டு ஒழிந்தால் என்னாலையும் பண்ண முடியும். நான் என்ற அகங்காரம் அதை விட்டுட்டோம்னா நாமும் பகவானை சரணாகதி பண்ணோம். அந்த சரணாகதியுடைய ஆரம்பம் பகவத் பக்தர்களை சரணாகதி. அப்ப பகவத் பக்தர்கள் மத்தியில இந்த அகங்காரம் இருக்கப்படாது. அவர் சொல்லி நான் என்ன கேட்கறது, அவர் என்ன பெரிய டிவோட்டியா, அப்படிலாம் இல்லாம நம்ம பக்தர்களை பக்தர்களாக கண்டுகொண்டு அவர்களுக்கு சேவனம் பண்ணாரு. அப்படி செய்யும் போது அந்த பக்தருடைய அனுகிரகத்தினால நம்ம அடுத்த ஸ்டெப் ஆச்சாரியனுடைய திருவடி. ஆச்சாரியனுடைய திருவடி அனுகிரகத்தினால அடுத்த ஸ்டெப் பகவத் திருவடி. அப்புறம் எந்த சூழலும் பிறழாத மனதோடு பக்தி செய்யும். அதுதான் ரகசியம். ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே பக்தர்களை திருப்திப்படுத்துறது ஆரம்பிக்கும். பக்தருடைய சங்கத்துல தான், பக்தருடைய அனுகிரகத்துல தான் ஆரம்பிக்கும். வைஷ்ணவனுடைய அனுகிரகம், அது இல்லாம எதுவுமே சாத்தியம் இல்லை, சரணாகதி சாத்தியம் இல்லை. பக்தருடைய அனுகிரகம் இல்லாம, பக்தருடைய ஆசீர்வாதம் இல்லாம சரணாகதி சாத்தியம் இல்லை. அப்ப எண்ணற்ற பக்தருடைய வாழ்க்கையில, எண்ணற்ற விலங்குகளுடைய வாழ்க்கையில பக்தருடைய அனுகிரகத்தினால சரணாகதி பண்ணிருக்காங்க, நாய் உட்பட. அதுதான் பிரபுபாத் சொல்லுவார், ஈவன் எ டாக் கேன் டேக் பார்ட் இன் திஸ் மூமெண்ட், ஈவன் ஒரு நாய் கூட இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல பங்கு பெற முடியும். சோ அதனால நம்மளால முடியும். எப்ப முடியும்? என் முயற்சி, பகவானுடைய அனுகிரகம். இதுதானே தாமோதர லீலை உணர்த்தது ரெண்டு ரெண்டு அங்குலம், என்னுடைய விடாமுயற்சி, பகவானுடைய அனுகிரகம். அப்போ எங்கிட்ட உள்ள குறைகளை என்னால போக்கிக்க முடியும்னு நான் முதல்ல என்னட்டு உள்ள குறைகளை ஒப்புக்கொள்ளணும். ரெண்டாவது, அதை போக்கிக்கிறதுக்காக நான் தீவிரமா பயிற்சி எடுக்கணும். அப்புறம் பகவானுடைய அனுகிரகம். கிருஷ்ணா, நான் ரொம்ப கீழேயான ஆத்மா, நான் வீழ்ந்த ஆத்மா, பாருங்க என்னால இதை விட முடியலையே, என்னால பௌதிக பட்டத்துல விட முடியல, என்னால அகங்காரத்தை விட முடியல, என்னால கோபத்தை விட முடியல, என்னால காமத்தை விட முடியல, இப்படி ஒரு வீழ்ந்த கீழான ஆத்மா ஆயிட்டனே, உங்களோட அனுகிரகம் இருந்தா நான் முயற்சி பண்றேன், நீங்க அனுகிரகம் பண்ணா அது நான் ஜெயிச்சிடுவேன். அதுதான் சரணாகதி. அப்போ பகவானுடைய கருணையை வேண்டியும் அவருடைய அனுகிரகத்தை வேண்டியுமே பிரார்த்திக்கிறது. என்றைக்குமே நம்மளை நாம நிராதரவான நிலையில வச்சுக்கணும். என்னைக்குமே நம்ம கம்ஃபர்டபுள் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க கூடாது. எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, எனக்கு நல்ல கனவு, நல்ல மனைவி, நல்ல குடும்பம், எல்லாம் சுமத்தா போகுது, ஒரு பிரச்சனை இல்லை, அப்படி இருந்தா ஆபத்து. என்னைக்குமே நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு யாருமே பாதுகாப்பு தர முடியாது, என்னை யாருமே காப்பாற்ற முடியாது, நான் நிராதரவான நிலையில் இருக்கிறேன், இந்த ஜட உலகத்துல எனக்கு எப்ப வேணா அபாயம் வரலாம், ஆபத்து வரலாம். சமாசிரதாயே பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரி பவா முதிர் வத்ச பரம் பதம் 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 யத் விவாதம் நதேஷாம். எனி டைம், எந்த நேரம் அபாயம் ஆபத்து காத்திருக்கு. சோ வி ஹாவ் டு பி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். எந்த நேரம் வேணா எனக்கு ஆபத்து வரலாம், அப்படி எனக்கு பேர் ஆபத்து வரும்போது என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, பகவான் ஒருவரால் மட்டும்தான். இதுக்கு மேலதான் சரணாகதி. ஆணுக்குள்ளிய சங்கல்பா பிரதிகுள்ள விவர்ச்சனம். கிருஷ்ண பக்திக்கு சாதகமானது ஏத்துக்கிறது, சாதகம் இல்லாத துறந்துருது. அனுகூல்யச சங்கல்பம், பிரதிகூல்யச வர்ஜனம். ரக்ஷதீதிமாம் விஸ்வாசம், பகவான் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடிகிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, பகவான் ஒருவரால் மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை விசுவாசம். அந்த நம்பிக்கை விசுவாசம் எனக்கு வலுப்பெற வேண்டுமானால், உறுதியாக வேண்டுமானால், அது வைஷ்ணவனுடைய கருணையில தான் இருக்கு. ஏனென்றால் பகவான் மேல எனக்கு விசுவாச நம்பிக்கை வரணும்னா அது பக்தர்களால் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும், குருமார்கள் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும், ஆச்சாரியன் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். அதனால நம்ம அவங்களுடைய பாதத்தை சரணும். அவங்க நினைச்சாங்கன்னா நமக்கு கிருஷ்ணர் கொடுத்துடலாம், வேற யாராலும் கிருஷ்ணர் தர முடியாது. கிருஷ்ணா சேத்வமாரா கிருஷ்ணா தீதே பாரோ தாய் தவ பாய்ச்சே பாய்ச்சே,
ஓ வைஷ்ணவ தாக்குதரே கிருஷ்ணர் உங்களுக்கு சொந்தமானவர் கிருஷ்ணர் உங்களுடையவர் நீங்க தான் கிருஷ்ணர் கொடுக்க முடியும் எனக்கு கிருஷ்ணா கொடுங்க எனக்கு கிருஷ்ணர் கொடுங்க அவங்க பின்னாடி ஓடணும் பௌதிகத்துக்கு பின்னாடி ஓடி பிரயோஜனம் இல்ல கிருஷ்ணர் கிடைக்க மாட்டார் பௌதிகத்துக்கு பின்னாடி ஓடினா கிருஷ்ணர் கிடைக்க மாட்டார் ஞானிகள் பின்னாடி ஓடினா கிருஷ்ணர் கிடைக்க மாட்டார் யோகிகள் பின்னாடி ஓடினாலும் கிருஷ்ணர் கிடைக்க மாட்டார் சமய சடங்கு பண்ற யக்ஞவேதிகள் பிராமணர்கள் அவங்க பின்னாடி ஓடினா கிருஷ்ணர் கிடைக்க மாட்டாரு தூய்மையான பக்தர் பின்னாடி ஓடினாதான் கிருஷ்ணர் கிடைப்பார் அவங்க பின்னாடி ஓடணும் அழுதுகிட்டே போடணும் கிருஷ்ணர் எனக்கு கொடுங்க வைஷ்ணவ தாக்குதரே கிருஷ்ணர் கொடுங்க கிருஷ்ணர் கொடுங்க அவங்க பின்னாடி போ அவங்களால மட்டும்தான் கிருஷ்ணாவை தர முடியும் வேற யாரால முடியாது வாய்ப்பே இல்லை அதனாலதான் குரு சீட பரம்பரையில் வரக்கூடிய சாதுக்கள் ஆச்சாரியர்கள் குருமார்களுடைய சங்கத்தை வேண்டி நாம் பிரார்த்தனை அந்த சங்கம் ஒன்றுதான் நம்மளை எல்லா விதமான பௌதிக பந்தத்திலிருந்தும் பற்றுதலிருந்தும் விடுவிக்கக்கூடியது ஏன்னா அவங்க பகவான் மேல பற்றுதலோடு இருப்பாங்க அந்த பகவான் மேல பற்றுதல் உள்ள பக்தர்களாலதான் நம்மள பௌதிக பற்றிலிருந்து விடுவிக்க முடியும் அவங்க சங்கத்துல போகும்போது தான் அவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அப்பதான் நம்மை போல உள்ளவங்க வீழ்ந்த ஆத்மாக்கள் கட்டுண்ட நிலையில் இருக்கிறவங்க பந்தப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவங்க நம்மை விடுவிச்சுக்க முடியும் அதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான் சில பிரபுபாதர் பிரபுபாதர் தோன்றியது அவருடைய புஸ்தகங்கள் அவருடைய சீடர்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லைன்னா நம்மளை தவறான வழியில் கொண்டு போயிடுவாங்க நிறைய போலியான மதவாதிங்க போலியான துறவிங்க பேரளவான சாதுக்கள் மாயாவாதிங்க அருவாவாதிங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க நம்ம தவறான வழியில் கொண்டு போயிடுவாங்க நம்ம பிரபுபாதர் மாதிரி ஹரே கிருஷ்ணா ஸோ பிரபுபாவுடைய அனுகிரகத்தினால இப்படி ஒரு அழகான ஒரு இயக்கம் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் இது நமக்கு ஒரு அழகான ஹரே கிருஷ்ண